இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள். நாம் உண்ணக்கூடிய உணவை இன்றைக்கு உற்பத்தி செய்து தரக்கூடிய அந்த விவசாய பெருங்குடி மக்கள், நாம் எல்லாம் உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், அவர்கள் கேட்பாரற்ற நிலையில தமிழகத்தில் போராடி போராடி பார்த்தார்கள். பல கோணங்களில் போராடினார்கள், பிச்சை எடுத்து போராடினார்கள், சாலை மறியல் நடத்தி போராடினார்கள், மறியல் போராட்டத்தை நடத்தினார்கள், ரயில் போராட்டத்தை நடத்தினார்கள். இப்படி பல போராட்டங்களை மொட்டையடித்துக் கொண்டு போராடினார்கள். ஆக தமிழகத்தில் போராடி போராடி அதனுடைய உச்சக்கட்டமாகத்தான் இந்திய நாட்டினுடைய தலைநகரமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய புதுடெல்லிக்கு சென்று அங்கே போராட வேண்டிய அவசியத்திற்கின்றே ஆளாகி ஏறக்குறைய ஒரு 34-35 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலை. அப்படி போராடுகிற அவருடைய கோரிக்கைகளை கூட நிறைவேற்றிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களை அழைத்து பேசுவதற்கு கூட மத்திய அரசு இன்றைக்கு தயங்குகிறது என்று சொன்னால், பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று சொன்னால், அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இங்கு இருக்கக்கூடிய மாநில அரசு அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. ஆக இந்த நிலையிலே தான் நியாயமாக இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக தமிழ் நம்முடைய மாநிலத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் உடனடியாக ஒரு அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டி அது பற்றி விவாதித்து கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையில் ஒரு நிலை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீர்கள், இதே தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், தலைவர்களுடைய பெயர்களை எல்லாம் மாவட்டங்களுக்கு சூட்டிய நேரத்தில் அது பாராட்டப்பட்டது, பெருமையோடு பேசப்பட்டது. இருந்தாலும் சமுதாய ரீதியில் சில இடங்களில் சங்கடங்கள் வந்தன, ஜாதி அடிப்படையில் சில பிரச்சனைகள் உருவாகின. ஆகவே அந்த நிலை வருகிற போது அதை உடனடியாக தவிர்த்திட வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் அழைத்து உட்கார வைத்து பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு பிறகு கூடி பேசி ஒரு முடிவெடுத்து அந்த தலைவருடைய பெயர்களை எல்லாம் மாவட்டங்களில் சூட்டி அந்த பெயர்களை எல்லாம் நாம் நீக்கினோம். அதேபோல் விவசாயிகள் பிரச்சனை என்று வருகிற போது, நெசவாளர்கள் பிரச்சனை என்று வருகிற போது, காவேரி பிரச்சனை என்று வருகிற போது, முல்லைப்பெரியார் பிரச்சனை என்று வருகிற போது, இப்படி பல பிரச்சனைகள் வருகிற போது அப்பொழுதெல்லாம் கலைஞர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து பேசி அதில் முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் தான் சில பிரச்சனைகளை நாம் தீர்வு செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்திலும் சரி, அல்லது இப்போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இதுவரையில் ஒரு முறையாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி விவாதித்திருக்கிறார்களா என்றால் இதுவரையில் இல்லை. ஆக இந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தலைநகரத்திற்கே சென்று டெல்லிக்கே சென்று குட்டிக்கரணம் போட்டு போராட்டம் நடத்துகிறார்கள், பிச்சை எடுத்து போராட்டம் நடத்துகிறார்கள், மீசையை அரை மீசை அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டு அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள், சேலை கட்டி கொண்டு போராட்டம் நடத்துகிறார்கள். ஏன் அரை நிர்வாணமாக போராட்டம், அதற்கு பிறகு கடைசியாக முழு நிர்வாண போராட்டம், தாலி அறுக்கக்கூடிய போராட்டம், இப்படி ஒரு கொடுமையான நிலையிலிருந்து அந்த விவசாய பெருங்குடி மக்கள் அந்த போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையையாவது அறிந்து புரிந்து இங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? இல்லை. அவருடைய எண்ணமெல்லாம் இப்போது ஆட்சியை எப்படி காப்பாற்றுவது, பதவியில் யார் ஒட்டி கொண்டிருப்பது, கட்சியை யார் காப்பாற்றுவது, கட்சியுடைய சின்னத்தை எப்படி காப்பாற்றுவது, தேர்தல் கமிஷனுக்கே சென்று லஞ்சம் கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஒரு வழக்கு டெல்லியில் காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற நிலையிலே தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர் இருக்கிறார்கள்.
எனவே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய தவறிய அந்த பிரச்சனையை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அதுவும் நானாக அல்ல நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஒருமித்த கருத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைய தினம் கூட்டினோம். அந்த கூட்டத்திற்கு பெரும்பாலும் ஒரு 80-85% தலைவர்கள் அதில் பங்கேற்றார்கள். ஒரு 2-3 பேர் வரவில்லை. வரவில்லை என்பதற்காக நான் விமர்சனம் செய்ய தயாராக இல்லை, வருத்தப்படுகிறேன். அவ்வளவுதான். கர்நாடக மாநிலத்தில், ஆந்திர மாநிலத்தில், கேரள மாநிலத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேருகிற போது தமிழகத்தில் இந்த நிலை வரவில்லையே என்ற அந்த வருத்தம் தான் இன்றைக்கு எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அது வேதனையாக இருக்கிறது. ஆனால் சில பல காரணங்களால் அவர்கள் வரவில்லை, அதற்காக நாம் வருத்தப்படவில்லை. ஆக வராமல் இருந்தாலும் நிச்சயமாக விவசாயிகளுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அவர்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.